தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொய் செய்தியை பரப்பிய திமுக ஊடகத்தை வெளுத்து வாங்கிய சீமானின் வேட்பாளருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒவ்வொருத்தவங்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் செல்வது அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதுமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதில் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு இல்லாதவன், சும்மா கூவிக்கிட்டு இருக்கவங்க, ஜோல்னா பை மாட்டி அதில் ஒரு பைசா இல்லாமல் சுற்றுறவங்கன்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு மேம்போக்காக தெரிகிற அந்த விஷயத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தென் சென்னை வேட்பாளர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்தாங்க. ஆடி A4 காரில் வந்து அவங்க வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. இதை பார்த்து வயிற்றறிச்சலான இந்த இணைய ஊப்பிகளும் அப்புறம் திமுக நபர்கள்லாம் இப்படி வந்துட்டால் எல்லாமே மாறுமே, கள நிலவரத்தை மாற்ற பார்க்குறாங்களே, இதை நம்ம எப்படியாவது ஒரு கேலி கிண்டல் விஷயமாக மாற்றணும், இல்லை அவங்க மேலே ஏதாவது அவதூறு அள்ளி வீசணும்னு சொல்லிட்டு அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்க சன் நியூஸுங்கிற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கில் தேர்தல் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு ஆடி A4 காரில் சொகுசு ஊர்வலம் மாதிரி வந்து இவங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தென் சென்னை வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ்செல்வி அவர்களை வந்து அவங்க இழிவுபடுத்த பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க கண்டு காணாமல் போகலாம், மறுபடியும் ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் இன்சூரன்ஸ் காப்பி, இதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், கட்டி இருக்குதானே அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி அவங்க மூக்கை உடைச்சிருக்காங்க. குணசேகரன் அவர்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியல. இது வரைக்கும் நானே 3வது பொய் செய்தி வீடியோவை பதிவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த குறுகிய காலகட்டம், 2 வாரத்துக்குள்ளவே இந்த விஷயம் வருது. அப்போனா இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட செய்திகள்லாம் என்னன்னு நினைக்க தோணும். இப்போ நாங்கள் கவனிக்கிறோன்றதால தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்க? இனிமேல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பரப்பக்கூடிய அத்தனை பொய் செய்திகளுக்கும் நம்ம பதிலடியை கொடுத்தே ஆகணும். இதற்காக வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் அவங்க ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் மாதிரி கூப்பிட்டு அவர்கள் முன்னாடி விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை நான் காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன். அதை நம்ம காணொலியோடு இணைக்க முடியாது, நான் வேறு ஒரு தளத்தில் அதை பதிவு செய்திருக்கேன். முதல் கமெண்டில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க அந்த பதிலடியும் பார்த்துட்டு உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.